அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய ஆலயத்துல நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை இணைக்கிறது இந்த விசுவாசத்தோடு ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, பேண்டமிக் என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய மரணங்கள், நிறைய பயம், அச்சம் நம்மை சுற்றி இருக்கிறது. என்ன நடக்குமோ என்ற சிந்தனை. இப்போதான் ஒரு நோய் கண்டுபிடித்தால் இன்னொரு புதிய நோய் வருகின்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில நாம் எப்படி நாம் இதை மேற்கொள்வது, இந்த நிலையை நாம் எப்படி கடந்து செல்வது என்பதை நாம் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். சில சமயத்துல மற்றவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது, எங்க பக்கத்து தெருவில் மரணம், அங்க மரணம், எங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஊசி போட்டு இப்படி ஆயிடுச்சு, ஊசி போட்டோம் சில பேர் இறந்துட்டாங்க, இப்படிலாம் நம்மை சுற்றி செய்திகள் கேள்விப்படும் போது ஒரு விதமான அச்ச உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து போயிடுறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்துகிற கடவுள், எல்லா நிலையிலும் நம் கரங்களை பிடிக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தியில் உள்ள 14 அதிகாரத்துல ஏரோது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஏரோதியாளுடைய மகள் நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடின உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. திருமுழுக்கு யோவானுடைய தலை வேண்டும் என்று கேட்கிறாங்க. அங்கு திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகிறார் என்று திருமறை சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். மத்தேயு 14:13 வசனத்துல இயேசு இதை கேள்வியுற்று மிகவும் வேதனை அடைந்து, சற்று நாம் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் சீடர்களோடு படகேறி மறுகரைக்கு செல்கின்ற, யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு செல்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இதை அங்கு இருக்கிற மக்கள் கேள்வியுற்று 14:14 வசனம், இயேசு செல்வதை அந்த மக்கள்லாம் பார்த்து கால்நடையாக வெவ்வேறு ஊர்களிலிருந்து இயேசு செல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு போய் அவருங்க சேர்ந்துறாங்களாம். தனிமையாக இருக்க வேண்டும், துயரத்தில் தனிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்த இயேசுவுக்கு அங்கு பெருத்திரளான கூட்டம் காத்திருந்தது. ஆனால் கூட பாருங்க, இயேசாமி அவங்கள பார்த்து கோபப்படல, அவர்கள் மீது பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார், அவர்களை அமர வைக்கிறார், அவர்கள் மத்தியில பலவீனமானவர்களை அவர் சுகப்படுத்தினார், நோய்களை சுகப்படுத்தினார் என்று திருமறை சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பசியை ஆற்றும்படியாக இயேசாமி அங்க வந்த அனைவருக்கும் உணவு கொடுக்கிறார். பாருங்க, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து உடனடியாக அங்கிருந்த மக்களை அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். வந்தாங்க, குணமடைஞ்சாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க, தன் வீடுகளுக்கு போங்க என்று இயேசாமி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதே போல சீடர்களையும் சொல்றார், இந்த சீடர்களே, நீங்க கூட சீக்கிரமாக நீங்கள் மறுக்கரைக்கு போங்க, படகேறி போங்க, நானும் இவங்களை அனுப்பிச்சுட்டு உங்க கூட நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசாமி சீடர்களையும் அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஜனங்களை அனுப்பிய பிறகு இங்கு சீடர்களும் படகேறி இயேசு சொன்னதை கேட்டு அவர்களும் மறுக்கரைக்கு பயணமாய் போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசாமி வந்த மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டு மத்தேயு 14:25 வசனம் சொல்கிறது, 4 காவல் வேளை, அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி அதிகாலை நேரத்துல இயேசாமி படகுல பயணம் செய்து கொண்டிருந்த சீடர்களை நோக்கி அவரும் கடல் மீது நடந்து செல்கின்றார் என்று திருமறை சொல்கிறது. பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம், அற்புதமான ஒரு நிகழ்வாக மத்தேயு இதை பதிவு செய்கின்றார். இயேசு கிறிஸ்து படகுகளை பயணம் செய்திருந்த சீடர்களை நோக்கி அவர் கடல் மீது நடந்து செல்கின்றார். ஒருவேளை அதிகாலை நேரம், தூக்க கலக்கத்துல சீடர்கள் இருந்திருப்பாங்க, இரவு முழுவதும் பயணம் களைப்புல இருந்திருப்பாங்க. திடீரென்று அவர்கள் பார்க்கிறார்கள், இயேசு வருவதை பார்க்கிறார்கள். 14:26 வசனம் சொல்கிறது, சீடர்கள் இயேசு வருவதை பார்த்து அவர்கள் வியப்படைகிறார்கள். ஐயோ, பேய் வருது என்று கூட அவர்களுக்கு கத்தினார்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கலக்கம் ஆயிடுச்சு. கடல் மீது அவர் நடந்து வருகிறார்
என்று அவர்கள் கலங்கி போறாங்க. 27 பாருங்க, உடனே எழுத்து சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் தாங்க, நான் தான் வருகிறேன், உங்க கடவுள் தான் நான் வரேன், உங்க ஆண்டவர் தான் நான் வருகிறேன் என்று இயேசுசாமி சொல்கிறதை பார்க்கணும். பாருங்க, உடனடியாக பேதுரு அங்க என்ன பண்றாருன்னா, அங்கு இயேசுவோடு பேசுகிறார். மத்தேயு 14:28 ஆண்டவரே, உண்மையாக இது நீர்தான் என்றால் நான் உம்மை நோக்கி இந்த கடல் மீது நடந்து வர வேண்டும் என்று பேதுரு இயேசுவிடத்துல கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். உடனே இயேசுசாமி பாருங்க, பேதுரு வா என்று அழைக்கிறார். என்ன அற்புதம் பாருங்க, இயேசுவோட கடல் மீது கடல்ல நடப்பதற்கு, தண்ணீர்ல நடப்பதற்கு பேதுருக்கு ஒரு வாய்ப்பு இல்ல. இயேசு கடல் மீது நடப்பதே ஒரு பெரிய அற்புதம், அது பெரிய ஒரு விஷயம். கடல் மீது யாரும் நடந்து அவங்க பார்த்ததில்ல, வியப்பு வியந்து இருக்கிறாங்க. இங்க பேதுருவுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். பேதுரு கேக்குறான், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் நடந்து இந்த கடல் மீது வருவதற்கு நீர் ஆணையிட வேண்டும் என்று சொல்ற கடவுள் இயேசுசாமியும் அங்க ஆணையிடுறாரு, வா பேதுரு என்று அழைக்கிறார். இப்ப நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது 29 உடனடியாக பேதுரு படகிலிருந்து இறங்கி கடல் மீது இயேசுவை நோக்கி நடக்க தொடங்கினான். பாருங்க, அற்புதம் பாருங்க, இயேசுவை நோக்கி நடக்க தொடங்கினான். இயேசுவை பார்த்து அவன் நடக்க தொடங்குகிறான். என்ன அற்புதம் பாருங்க, இயேசுவை போல பேதுருவும் கடல் மீது நடக்க தொடங்குகிறான். பாருங்க, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். தண்ணி மேல நிக்கிறோம், இருட்டா இருக்குது, அதிகாலை நேரம், எப்படி நடக்க முடியும், அதெல்லாம் மறந்துட்டான். இயேசுவின் வார்த்தையை அவன் விசுவாசித்து இயேசுவை பார்த்து அந்த கடலின் மீது நடக்க தொடங்குகிறான். என்னாச்சு பாருங்க, அப்பொழுது திடீரென்று ஒரு பெருங்காற்று வீசியதான். 14:30 சொல்லுது, ஒரு பெருங்காற்று வீசிய போது அந்த காற்றை பார்த்து பேதுரு பயந்து போகின்றார். உடனடியாக கடல் மீது நடந்து கொண்டிருந்த பேதுரு இங்க கடலுக்குள்ளாக முழுங்குகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போகிறார். அன்பான தேவக்குள்ள இயேசுவை பார்த்து பேதுரு நடந்த போது, இயேசுவின் வார்த்தையின் மீது விசுவாசித்த போது, இயேசுவின் மீது அவர் பார்வை இருந்த போது அவர் கடலின் மீது நடந்தார். அங்க என்ன சூழல், அங்க சுத்தி என்ன நடக்குது, அதெல்லாம் அவர் பார்க்கலங்க. ஆனால் எப்போது அவர் சுத்தி நடைபெறுகிறதை, புயலை பார்த்தபோது, அலைகளை பார்த்தபோது, இயேசுவை விட்டு அவருடைய பார்வை நகர்ந்த போது அவர் கடலுக்குள்ளாக முழுக தொடங்கினார். அன்பானவர்களே, வி கனாட் பிரெடிக்ட் அவர் சிச்சுவேஷன்ஸ். நம்முடைய சூழல்களை நாம் தீர்மானிக்க முடியாது. கடல்ல போய் புயல் வருமா வராதான்னு தீர்மானிக்க முடியுமாங்க. அதே போலதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த சூழல், நாளைக்கு இன்னும் மோசமாலாங்க, இன்னும் நல்ல நிலைகள் வரலாம். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லைங்க. கடவுளின் மீது நம் நம்பிக்கை இருந்தால் போதும், இயேசுவை நாம் விடாமல் பிடித்து கொண்டால் போதும், இயேசுவின் வசனத்தின் மீது நாம் பார்வை இருந்தால் போதும், கடவுள் கண்டிப்பாக நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். என்ன நடந்தது பாருங்க, அவன் கீழே விழும்போது, அவன் அந்த கடலுக்குள்ள விழுகும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்துகிறான். உடனடியாக இயேசு கிறிஸ்து அவன் கரத்தை பிடித்து அவனை தூக்குகிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை குன்றியவனே என்று அவனை பார்த்து இயேசுசாமி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது எந்த பலவீனங்களும் சரி, எந்த சூழலும், எந்த நெருக்கடியான நிலைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், யாரும் உதவிக்கலை என்று நினைக்கலாம். பேர் சொல்லி அழைத்தவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை வழிநடத்த அவர் பெரியவராயிருக்கிறார். பாருங்க, 1 Samuel 30 இங்கு தாவீது அமலேக்கியருக்கு எதிர்த்து போரிடுவதற்காக அவர் தன் போர் வீரர்களோடு அவர் செல்கின்றார். இந்த இடைவேளையில அமலேக்கியர்கள கொள்ளைக்காரர்கள் அங்கு 2 நெகுபு மற்றும் சிக்லா என்ற 2 அவர்கள் சூறையடிக்கிறார்கள். தாவீதும் போர் வீரர்கள் இல்லாத நேரத்தில் அந்த 2 வந்து தாவீதின் 2 போர் வீரர்களின் மனைவி பிள்ளைகளையும் அங்கு இருந்த அனைத்து சொத்துக்கள், விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் இங்கு அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து செல்கின்றதை பார்க்கிறோம். தாவீதும் போர் வீரர்களும் இதை கேள்விப்பட்டு வரத்திற்குள்ள நகரத்தையே தீக்கரையாக மாற்றிவிட்டார்கள். எல்லாம் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தாவீதை நம்பி நம்ம போனோம், இங்க பாருங்க நகரமே தீக்கரையாயிடுச்சு, மனைவி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, ஆடு மாடுகளை கடத்திட்டு போயிட்டாங்க, ஒன்றுமில்லாம எல்லாம் அழிச்சிட்டாங்க. இந்த தாவீது வந்தா
அவனை கல்லடித்து கொல்ல வேண்டும் என்று எல்லாரும் பேசிக் கொண்டார்களாம். ஆனால் தாவீது எப்படி இருந்தாராம் பாருங்க, 30:6. ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வல்லமையினால் நிறைப்பப்பட்டிருந்தார், அவர் சோர்ந்து போகவே இல்லையாங்க. என்னங்க இந்த சூழல் இப்படி ஆயிடுச்சு, தோல்வி ஆயிடுச்சு, நம் மனைவி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்களே என்றெல்லாம் தாவீது கவலைப்படவே இல்லையா. அவர் தேவனுடைய வல்லமையோடு இருந்தாராம். கடவுள் என்னை அழைத்திருந்தார், கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு தோல்வியா இருக்கலாம், இன்றைக்கு என் நகரம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கலாம், என் மனைவியை கடத்தின் போயிருக்கலாம், ஆனால் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று தைரியமாய் தாவீது இருந்தான். என்ன நடந்தது தெரியுமா, அதே அமலேக்கியரை அவன் தேடி சென்று மீண்டுமாக அவர்களை தோற்கடித்து அனைத்து இதெல்லாம் அவன் இழந்தானோ அனைத்தையும் அவன் மீட்டு கொண்டு வந்தான் என்று திருமறை சொல்கிறதை பார்த்தோம். ஆம் அன்பானவர்களே, அதனால்தான் நான் திரும்பி சொல்றேன், எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலையா இருக்கலாம், இன்றைக்கு நம்மை சுற்றி நடப்பதை பார்த்தாலாம் நமக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம், பயம் இருக்கலாம். எப்படி இந்த சமூகத்துல வாழப்போறோம், எப்படி நாம் பிள்ளைகளை வளர்க்க போறோம், எப்படி நாளைக்கு நாம் கடந்து போக போறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீது உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்த அவர் பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, எபேசியர் 3:20 ஒரு அற்புதமான வசனம் சொல்லப்பட்டு இருக்கு. பாருங்க, நம்முள் வல்லமையோடு செயல்பட்டு வரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுள் நம்மோடு இருக்கிறாரு. என்ன அற்புதம் பாருங்க, நமக்குள்ள வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாராங்க. நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக செய்கின்ற கடவுள், வல்லமை நிறைந்த கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுத்தாங்க. அப்படின்னா நம்ம இஷ்டம் போல இருக்கலாமா, எந்த பயம் இல்லாமல் இருக்கலாமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். என்ன பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நம்மை விட்டு எல்லாம் அகன்று போனாலும் கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்துறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார் என்றால், நான் நினைப்பதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்கின்ற கடவுள் எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழும்படியாக கடவுள் இந்த காலத்தில் நம்மை அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைங்க, மீண்டுமாய் நான் சொல்கிறேன், பேதுரு இயேசுவை பார்த்து நடந்தபோது அவன் உலகத்தின் சூழலெல்லாம் மறந்து அவன் கடலின் மீது நடந்தான். அந்த கடல் அலைகளை அவன் கடந்து சென்றான். ஆனால் இயேசுவை விட்டு அவன் பார்வை சென்ற போது, உலகத்தை பார்த்தபோது அவன் பயந்து போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் எந்த சூழலும் உங்களை பயமுறுத்த முடியாது. ஆனால் உலகத்தின் காரியத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், உலகத்தின் காரியத்தை உங்கள் மனதிற்குள்ளாக சிந்தனைக்குள்ளாக நீங்கள் புகுத்தி கொண்டீர்கள் என்றால், கண்டிப்பாக பய உணர்வு உங்களுக்கு ஏற்படும், விசுவாசத்தில் நீங்கள் தளர்ந்து போவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்க இன்றைக்கு விசுவாசத்துல தளர்ந்து போயிருக்கலாம். பேதுரு கடல்ல முழுங்கியது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், யாரும் இல்லையே, எல்லாம் கைவிட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சிச்சு என்று நீங்க நினைக்கலாம். உங்கள் கரங்களை பிடித்து மீண்டுமாக உங்களை தூக்கி நிறுத்துகின்ற கடவுள் இன்றும் உயிரோட கூட இருக்கிறார். அந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, அன்பான தேவ ஜனமே, பார்த்து கொண்டிருப்பவர்களே, ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், இன்னும் நடக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம், பலவீனப்பட்டு நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீங்க,
நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சில சமயத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடும்போது, மரணங்கள் ஏற்படும் போது, நம்மை சுற்றிலும் மரணங்கள் ஏற்படும் போது நமக்கு பதபதைப்பு வருகிறது, பதட்டம் வருகிறது. அப்படி நீங்க பதட்டப்பட அவசியம் இல்லைங்க. உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய பார்வையும் விசுவாசத்தையும் கடவுள் மீது நாம் வைப்போம். இந்த சூழ்நிலைகளை, இந்த பலவீனங்களை கடந்து செல்ல கடவுள் நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நம் கரங்களை பிடித்து உயர்த்துவார். ஜெபம் செய்வோமா. குறிப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்காக நாம் தெரிவிப்போம். நம் தெரிந்தவங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்க குடும்பங்கள், அந்த குடும்பத்தின் இழப்புகளுக்காக, கண்ணீருக்காக, வேதனைக்காக நாம் ஜெபிப்போமா. அன்பின் கடவுளே, இந்த ஓய்வு நாள் அன்று நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இது காயப்பட்ட கரத்தினால் நீரவளை தேற்றும்படியாய், பலப்படுத்தும்படியாய் நம்மை சிந்திக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் இருக்கலாம். ஆண்டவரே, கணவரை இழந்து குடும்பத்தாரை இழந்திருக்கு தவிக்கின்ற குடும்பமாக இருக்கலாம். இயேசு சுவாமி, நீரவளை தேற்றும்படியாக, பரிசுத்த ஆவியானவரே, நீரவளை தேற்றும்படியாய், ஆற்றும்படியாய் நான் சிந்திக்கிறேன். இயேசு சுவாமி, அப்பா, எங்கள் இந்திய தேசத்திலிருந்து தமிழகத்திலிருந்து சூழலை நீர் மாற்றும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசத்தின் மீது நீர் மனதுருகும்படியாய் சொல்லிக்கிறோம். தண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபர்கள் குடும்பங்களுக்காய் நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா, நீர் அவர்கள் தண்ணீரை துடைக்கும்படியா சொல்லிக்கிறோம். இந்த சூழல்கள் எல்லாம், எங்களை சுற்றி நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை பயமுறுத்துகிறது. அப்பா, ஒருபோதும் நாங்கள் பயந்து போகாதபடி, ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போராகாதபடி, எங்களுக்கு முன்பாக நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு, எங்களுக்காக நீர் மறித்தீர், உயிர்த்தீர், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த சூழ்நிலைகளை கடந்து செல்ல நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தமிழகத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியா செய்வதற்காக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோமா. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல நன்மையையும் மறவாதே. ஆமென். ஸ்ரீயக கடவுளின் ஆசீர்வாதம் பலன்சிடும் நம் குடும்பங்களோடும், நம்முடைய ஜெப குறிப்புகளோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.